ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.1 ஏவி ரிசீவர் டைப்பில் உள்ள ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் ரெடி பண்ணியிருக்கோம், வேறு என்னென்ன இன்புட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அவுட்புட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக இதில் பார்த்துடலாம். என்னென்ன வாட்டேஜில் வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுமாதிரி எந்தெந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரியான பட்ஜெட்டுக்குள்ளே வரும், அதுமாதிரி இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு வேணும், எப்படி ஆர்டர் பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரலிக் ஷீட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேட் பிளாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடுவில் கிளாஸு, சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாக கலர் டிஸ்பிளே. ஸோ கலர் டிஸ்பிளே ஆம்ப்ளிஃபையரை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிட்ட பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே கிட்டு, கலர் டிஸ்பிளே டிஎஸ்பி கிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வரப்போகுது, மறுபடியும் செகண்ட் லாட் வருது. ஸோ அந்த லாட்டில் வந்து நமக்கு எத்தனை ஆம்ப்ளிஃபையர் வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி தருவோம். அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த பேனல் டிசைனுமே சூப்பராக இருக்குது. ரெண்டு கண்ட்ரோல் மாடல் இது, இந்த பக்கம் சப், இந்த பக்கம் மாஸ்டர் கண்ட்ரோல் மாடல். சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சிருக்கோம். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா இந்த சைடு வியூ மீட்டர், ரெண்டு சைடு வியூ மீட்டர் வர மாதிரியும் நம்ம பேனல்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் வந்து நம்மகிட்ட வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக வேணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் வியூ போட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் வியூ. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி சாக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் டைப்பு, சென்ட்ரல் ஒரு ஃபேனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அக்ரலிக் ஷீட், அதாவது நம்மளோட இந்த கிட்டோட அக்ரலிக் ஷீட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இன்புட்ஸு, மேலே வந்து அக்ரலிக் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்புட்ஸ்னு பாருங்கள், ஒரு ஆப்டிக்கல், ஒரு குவாக்சியல், மூணு HDMI இன்புட்டு, ஒரு ஆர்க் அவுட்டு. அப்புறம் இதுக்கு ஒரு ஆண்டனா இருக்குது, இது வந்து ப்ளூடூத் ஆண்டனா, ஆக்ஸும் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம வெளியில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையரோட இன்சைடில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட்டு, இன்சைட் வியூவு. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன வாட்ச் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸுங்கிற பேரில் 5 சேனல் யூடி அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமார் ஆடியோஸோட 40R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனியாக ஃபேன் செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. இந்த ஃபேன் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தேவையான ஒரு ஃபேனு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3030 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு 4 கெப்பாசிட்டர் போட்டு பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வசந்தோட கிராண்ட் சப்ரீ வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸு. ஸோ கஸ்டமர் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம், கஸ்டமர் ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தனியாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு தனியாகவே உங்களுக்கு பவர் சப்ளை எடுக்கிறதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கலர் டிஸ்பிளேயோட கிட்டு இதுதான், இது வந்து நம்ம ஜிடெக் ஆடியோஸோட கிட்டு. ஸோ இந்த கிட்டு மறுபடியும் வரப்போகுது, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆர்டர்ஸ் நிறைய நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இன்னும் வேறு ஆட் பண்ணுமோனா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னும் நிறையா ஆம்ப்ளிஃபையர் ரெடி ஆகிட்டுருக்கு நம்மகிட்ட. ஸோ சூன் வந்து 1x1 வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்க, இப்போ இதை ஆன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சிக்னல்ஸ் வந்து இது எடுத்துக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஜிடெக் ஆடியோஸோட கலர் டிஸ்பிளே. ஸோ வந்து யூஎஸ்பி போட்டிருக்கேன், ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்னா டிடிஎஸ்னே உங்களுக்கு வந்துடும். ஒரு மொபைல் ஃபோனில் என்ன டிஸ்பிளே வருதோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபோல்டராகவும் மாற்றிக்கலாம், பாட்டாகவும் மாற்றிக்கலாம். பாருங்கள் பாட்டோட நேமு எல்லாமே காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நான் அந்த ஃபோல்டர் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 1x1 நீங்கள் தேடிக்கலாம். இதில் எல்லா ஃபார்மேட்டுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ இது டிடிஎஸ் ஓடிட்டுருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டிடிஎஸ்ஸில் ஓடிட்டுருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள் வேறு ஃபார்மேட்டில் ப்ளே பண்ணுறேன், MP3 ப்ளே பண்ணலாம். ஸோ கீழே பாருங்கள் MP3 மாறிடுச்சு. ஸோ இங்கேயும் MP3 மாறிடுச்சு. ஸோ சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரிமோட் கிட்டில் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியலில் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் எல்லாமே பக்காவாக சப்போர்ட் ஆகுது.
ஸோ ஆடியோ வந்து இந்த அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிட்டோட தனிப்பட்ட வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக வந்து நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் போய் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த கிட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க, ஆடியோ ரிசல்ட் பொறுக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு வேணா கூட நீங்கள் நேரிலே வந்து நம்ம கடையில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வரேன் இந்த டைமுக்கு வரேன்னு சொன்னீங்கனாலும் வந்துட்டு நீங்கள் உங்களோட செக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸை நீங்கள் வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அட்மாஸ் பாக்ஸும் இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹம்மிங் இல்லாமல் கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த டிஎஸ்பியில் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிட் இது. ரொம்ப நாள் கழித்து நான் வெயிட் பண்ணதுக்கு இந்த டிஎஸ்பி வந்து ஒரு சூப்பரான ஆடியோ தரக்கூடிய ஒரு கிட்டாக நம்ம ஜிடெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேறு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இந்த மாதிரி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தனித்தனியாகவும் ஏற்றிக்கலாம், ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாகவும் நீங்கள் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ரா அவுட்புட்டு டேக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை டேக்காக ராவான்னு கூட மாற்றிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேனலில் 5.1, 2.0, 2.1, 3.1, 4.1, 5.1. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. லாங்குவேஜில் இங்கிலீஷும் சைனீஸும் இருக்கும். அதேமாதிரி இந்த கிட்டுக்கு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து சர்வீஸ் தராங்க. ஏதோ ப்ராப்ளம்னாலும் நமக்கு சர்வீஸ் பண்ணி தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. இது வந்து டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கிறது, ஆன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சர்வீஸ் பண்ணி தரதுனால நம்ம ஜிடெக்கை நம்பி இந்த கிட்டுக்கு தைரியமாக வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்பி கிட்ட பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்கும் போது அதை நம்ம பயப்படாமல் வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஆடியோஸும் சூப்பராக சப்போர்ட் ஆகும். இங்கே பாருங்கள் ஃப்ளாக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்குன்னு வந்துடும். ஸோ சூப்பராக இருக்கும். ஓவராலாக ஒரு செமையான கிட் இது. ஸோ இப்போ நீங்கள் ஆப்டிக்கல் லைன் கொடுத்துட்டிங்கனாலும் இப்போ நீங்கள் ஒரே பட்டன் தான், இதில் ஒரே பட்டன் அப்படியே அழுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம்ஐ 1, ஹெச்டிஎம்ஐ 2, ஹெச்டிஎம்ஐ 3, பிசி, யூஎஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குதுங்க. இதில் சேனலும் 5.1, 2.1 அப்படியே நம்ம டேரெக்டாக ரிமோட்லேருந்தே மாற்றிக்கலாம். யூஎஸ்பி, யூஎஸ்பி ஆனால் ரீட் ஆகுது, உடனே பாட்டு வந்துடுது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஹம்மிங்கே இல்லை. நம்ம ஆன் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் அப்படியே வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிற மாதிரி கூட தெரியாத அளவுக்கு கிளாரிட்டியான ஒரு டிஎஸ்பி கிட் இந்த கிட்டு. ஸோ இந்த கிட்டு உங்களுக்கு வேணும்னாலோ, இந்த கிட்டை பற்றி வேறு ஏதோ ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வந்து இதை பற்றி ரெடி பண்ணணும், இதை மாதிரி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தாலோ கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வகையில் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி தர தயாராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டைமிங் வந்து 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்களோட ஆம்பிளிஃபையர் டெலிவரி பண்ண நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறோங்கிறத நம்புகிறேன். ஓகே கேஷ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறையா சூப்பர் சூப்பரான புதுசு புதுசாக வந்திருக்க எல்லா நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்க எல்லா விஷயங்களுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனால். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதேமாதிரி சூப்பரான ஒரு ஆம்பிளிஃபையரை பார்ப்போம். இது உங்கள் ஆம்ப் தாங்க சார், ஆரம்பிச்சாச்சு. 5 சேனலுக்கு தனித்தனி ஃபிட்டு. இது பண்ண 2 வைக்கல, அப்புறம் 2 டிரான்ஸ்ஃபார்மரு, சப்பு போர்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பேக்கிலலாம் வேலை முடிஞ்சுது. ஸோ இன்னும் ஒரு 3-4 நாளில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடும்.